ஹலோ கைஸ், இன்னைக்கான பிக் பாஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டை பற்றியும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் ப்ராசஸ், எலிமினேஷன் அப்போ ஓட்டு போடுவோம்ல அதை பற்றி, அடுத்து ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து திரும்ப ஆட் ஆகியிருக்காங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வீடு அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 5 இருக்கட்டும், இல்லை அல்டிமேட்டாக இருக்கட்டும், இல்லை பிக் பாஸ் சீசன் 6 இருக்கட்டும், இந்த மூணு வீட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னாக வீடு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குங்க. ஸோ கிச்சன் எங்கிறதும் அங்கேயே, பெட்ரூம் எங்கிறதும் அங்கேயே, உள்ள அந்த அளவுக்கு ஒரு நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு சேஞ்சஸுமே ஏற்படுத்தலை. ஸோ அல்டிமேட்டுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதே மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்றது. ஒரே ஒரு பெட்டு மட்டும் அல்டிமேட்டில் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தாங்க அந்த இடத்துல. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, 6 வந்து அந்த வெளியே அவுட்டர் லேயர் மட்டுமே கலர்ஃபுல்லாக லைட் எரியற மாதிரி பண்ணியிருந்தாங்களே தவிர, கலர் மட்டும் மாற்றிட்டு அதே வீட்டை தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கல. நம்ம சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 2 இருக்கட்டும், இல்லை சீசன் 3 இருக்கட்டும், அந்த மூணு சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. லொக்கேஷன் மாறி இருக்கும், பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே லொக்கேஷன் மாறி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் எல்லாமே பக்காவாக வேற லெவலாக இருந்ததுங்க. ஆனால் கடந்த ஒரு மூணு சீசனாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணலை அந்த அளவுக்கு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தி பிக் பாஸ் எடுத்து பாருங்க, அதில் இருக்க அந்த கலர்ஃபுல்லும் சரி, அந்த வீடும் சரி, வேற லெவலாக செதுக்கியிருப்பாங்க. செமையாக இருக்கும் அந்த வீடு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளோர்லாம் இருக்கும். ஸோ அங்கே படிக்கட்டு ஏறி மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும், அங்கே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, பேசுகிற மாதிரி ஒரு வியூவிங் ஆங்கிள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு காஞ்சி போன மரம் மாதிரி ஒரு மரம் செட்டப் வச்சு, ஸோ அங்கே உட்காந்து லவ்வர்ஸ்லாம் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் நிறைய செமையாக பிக் பாஸில் அந்த ஹிந்தியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். குறிப்பாக வந்து இந்த ஃப்ளோர் வரப்போகுது, ஸோ மேலே ஒரு ஃப்ளோர், பிக் பாஸ்ன்னு ஒரு நேம் இருக்கு பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஏறி போயிட்டு அங்கே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சில செட்டப்லாம் பண்ண போகிறதா ஒரு பக்கம் நியூஸ் வருது. உண்மையாக பொய்யான்றது தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தெரியும். பட் ஸ்விம்மிங் பூல் இருக்க போது, குறிப்பாக வந்து போன சீசனில் ஒரு ஜெயிலுன்னு ஒன்று வச்சாங்களே, வேற லெவலான ஜெயிலே அதுதாங்க. ஸோ அந்த ஜெயிலிருந்து நீங்கள் கூட்ட திறக்காமே உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். சிவின் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஜெயிலாக இருந்தது. ஸோ ஜெயிலெலாம் என்ன, அதை கரெக்டான ஒரு ஜெயிலையும் செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம், சீக்ரெட் ரூம்ன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 2-3 சீசனாக அந்த சீக்ரெட் ரூமே இல்லை, 3rd சீசன் தான் நான் பார்த்தேன். கடைசியாக சேரனை உள்ளே உட்கார வச்சுட்டு அடுத்து வெளியே அமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம் இந்த வாட்டி இந்த சீசனில் வரப்போகுது. ஆனால் சீக்ரெட் ரூம் வந்தால் ஒரு த்ரில் இருக்குங்க, ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணி உள்ளே போய் உட்காந்து என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு திரும்பி வந்து அடிக்கிற சுகமே வேற இல்லை. அந்த மாதிரி சீக்ரெட் ரூமும் இந்த சீசனில் வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. சீக்ரெட் ரூம் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் என்னோட கருத்துங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது டாபிக் என்ன, அந்த ஓட்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த ஓட்டிங் வந்து போன சீசனை பொறுத்த வரைக்கும் ஹாட் ஸ்டாரில் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுற மாதிரி ஒரு இது, சாரி ஹாட் ஸ்டாரில் போய் ஓட்டு போடுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த 10 ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இதில் வந்து சில பேருக்கு வந்து ஹாட் ஸ்டாரை வந்து யூஸ் பண்ண முடியாது, அவங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்காதுன்ற மாதிரி பல தகவல் இருந்தது. விக்ரமன் கூட ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருப்பார் வெளியே வந்து. ஸோ மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஃபோன் இல்லை, அந்த ஆப்பில் போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை விக்ரமன் வச்சிருந்தாரு. ஒரு சில நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது, அவங்கெல்லாம் பார்க்குறவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் வருது இல்லை. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி வந்து ஸோ பழைய ஃபார்மேட்டு, ஸோ நம்ம ஃபோன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபோன் மிஸ்டு கால் கொடுத்தா அவங்களுக்கு இத்தனை ஓட்டு அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டு கால் ஓட்டிங் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரையும் ஆர்டிஐ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, வின்னர் கரெக்டாக சரியா அப்படின்ற மாதிரி ஒரு சில பக்கம் வந்து கேஸ் போட்டுரு, ஒரு பக்கம் ஆர்டிஐக்கு போயிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துருக்கிறதால இந்த சீசனை வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த ஃபோனு ஆப்ஷனும் ஒரு பக்கம், ஆன்லைனில் ஓட்டு போடுற ஆப்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வர போகிறதா ஒரு தகவல் இருக்குங்க. ஸோ இது வந்தால் நல்ல விஷயம் தான், எல்லாராலையும் ஓட்டு போட முடியும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இந்த நம்பரை வச்சு ஃபோன் பண்ணோம்னா அதை அழகாக மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. இது ரெண்டு. அடுத்ததாக அது மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்டஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் போயிட்டு இருந்தது விஜய் டிவியில். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ணம்மாவாக இருந்த ரோஷினி குக்குவித் கோமாளி சீசன் 3 வந்தாங்களே, அவங்க போன சீசனாக வர வேண்டியது, இந்த சீசன்லேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரோஷினி பேரும் ஒரு பக்கம் அடிபடுது. ரோஷினி வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அடுத்ததாக ரோஷினிக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி ஷோவில் ஒரு சில ஷோஸ்லாம் பண்ணுவாங்க, ஊ சொல்றியா ஊ சொல்றியா, அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோஜாஸ்ரீ அப்படின்றவங்க ஒருத்தங்க வந்து போவாங்க, டிஜே பிளாக் வெர்சஸ் ரோஜாஸ்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருந்தது. இப்போ பூஜா ஓடுது டிஜே, பூஜா வெர்சஸ் டிஜே பிளாக், இதுக்கு முன்னாடி ரோஜாஸ்ரீ அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கூட ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ எல்லாம் ஒரு பக்கம் ஃபேமஸாக போயிட்டு இருந்தது, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவனா, இதை நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரீசெண்டாக கூட அவங்க செலிப்ரேட் பண்ணது. ஸோ அந்த சிஎஸ்கே வின் பண்ணப்போ செலிப்ரேட் பண்ண வீடியோ கூட ரொம்ப வைரலாக இருக்குது. ஸோ அந்த பாவனை வந்து திரும்பவும் பிக் பாஸ் இதில் வராங்க.
ஸோ அவங்க கரியர் ஆரம்பிச்சது இந்த விஜய் டிவில தான், சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி பல ஷோஸ்லாம் இங்கிருந்து ஆரம்பிச்சு அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில வந்து அந்த அளவுக்கு பண்ணல, அவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. திரும்ப பிக் பாஸ்குள்ள வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வகையில் அவங்க ஒரு பக்கம் வராங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய நட்சத்திரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாஸ். ஸோ கருணாஸை தெரியாத ஆள் இல்லை. ஸோ அவர் அந்த லொடுக்கு பண்ணி கேட்ட இப்போ வேற லெவலாக இருக்கும். ஸோ அவர் வரதுக்கான சான்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி கருணாஸோட பேர் இந்த லிஸ்ட்ல அடிப்படுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்டை பத்தி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீடு வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடு என்ன? ஸோ இது வரைக்கும் ஆறு சீசன் ஆறு வீடு பார்த்துருப்பீங்க, அந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச வீடு என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.